நம்ம ஒவ்வொரு அதனால்தாங்க நிகழ்வுகள் நடக்கும்போது சில நேரங்களில் நம்ம அறிவுக்கு எட்டலாம், பல நேரங்கள் நமக்கு அறிவுக்கு எட்டாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, இது பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் தன்னுடைய வகுப்பில் சொன்ன செய்தி. அதாவது சிவபெருமான் நாவுக்கரசு பெருமான் இந்த மண்ணுக்கு வந்து அவர் சமணத்தில் ஆட்பட்டு இருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தையில் சொல்லணும்னா, திருநாவுக்கரசர் வருவதற்கு முன்பாகவே சமணர்களை அனுப்பி பழையாறு என்ற தலத்தை மண்மூடச் செய்தது சிவபெருமான். ஏன் அவரே பண்ண செய்தார்? இதோ ஒரு அன்பன் வரப்போகிறார், வந்து இருந்து உண்ணான் உண்பு இருந்து இந்த மண் மூடியிருக்கிற ஆலயத்தை மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய சூழல் மாறாமல் இந்த இடத்தை விட்டு அகரமாட்டேன் என்று ஒரு அன்பன் வந்து அமரப்போகிறான் என்பதை அறிந்து நாவுக்கரசருடைய பெருமை உலகம் அறிய வேண்டும் என்றால் சமணர்களை கொண்டு அந்த மண்ணை மூடச் செய்தது அது சிவபெருமான் செய்த செயல். இது சொன்னவர் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் ஒரு வகுப்பில் சொல்கிறார் இந்த செய்தியை. இப்போ சமணரை கொண்டு மூடச் செய்த பெருமான் தான் எதுக்காக செய்தார்? திருநாவுக்கரசருடைய பெருமை என்றால் உலகம் அறிய வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு செயலை செய்து தான் அவருடைய பெருமையை அறிவிக்க முடியும். அது மாதிரி தாங்க நமக்கு சில நேரங்களில் சில இடர்கள் வரும், துன்பங்கள் வரும். அதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இறைவன்பால் அன்பு செலுத்த போகிறீர்களா, இல்லை அந்த துன்பத்தை அல்லது இன்பத்தை நினைத்து கொண்டு அவனை கைவிட்டு விட போகிறோமா அப்படின்னு கேட்டால், அன்புடையவர்கள் கைவிட மாட்டார்கள். அப்போ அந்த இடரை கடந்து அவன்பால் இருக்கிற அன்பை காட்டுவது உலகம் அறிந்து கொள்வதற்குத்தானேன்றி தான் அறிந்து கொள்வதற்காக அல்ல. நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த இடத்துல எந்த ஒரு நிகழ்விலும் அதற்குரிய காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியம் நிகழாது. அது இறைவனுடைய, அவனுக்குத்தான் அது புரியும், நமக்கு ஒன்றுமே புரிபடாதுங்க. எதுவாகினும் வினை வயத்தால் தான் நடக்கும். அது நமக்கு என்ன வினையோ அதை நமக்கு தருகிறான். நமக்கு நம்முடைய வினை, நமக்கு அவன்பால் கொண்டிருக்கிற அன்பு நம்மை உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சாருன்னா அதற்குரிய களத்தை நம்மை சுற்றி அமைச்சு கொடுத்துருக்குறான். இதையெல்லாம் நீங்கள் அழுந்தி தாண்டி வருகிறீர்களா, அழுந்துகிறீர்களா? அழுந்து இருக்கக்கூடியவர்கள் நாளை வரலாற்று வரப்போறதில்லை, தாண்டி வருபவர்கள் நாளைய வரலாற்று இடம்பெறப்போகிறார். அப்படி ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய காரியம் இருக்கும், அவருடைய கருணை இருக்கும். நம் அறிவுக்கு ஆய்ந்து பார்த்தா ஒருபோதும் புலப்படாது. நீங்கள் நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள், பெற்றோர், கணவன், மனைவி, குழந்தை, சுற்றம் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற இந்த சூழல் மாறி எல்லாமே 100% உங்கள் கண்ணுள் வைத்து கொண்டு உங்களை காணக்கூடிய கணவரும், கண்ணுக்குள் வைத்து காணக்கூடிய மனைவியும், கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடிய குழந்தையும், உங்கள் சுற்றமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏங்க சிவபெருமானை தேடி வரப்போகிறீங்க? என் கணவர் போல இல்லை, என் மனைவி போல இல்லை, என் குழந்தை போல இல்லை, என் சுற்றம் போல இல்லைன்னு நம்ம அங்கேயே இருக்கிறதுக்கு நேரம் சரியாக போச்சு. யாராவது கூப்பிட்டா, ஐயா இன்னைக்கு திருவாதிரை வாங்கினேன், இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பணி செய்யணும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என் கணவருக்கு பணி செய்யணும், இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு இங்கேயே இருந்துக்கும் இல்லையா? தாண்டி திருவாதிரைக்காக வரப்போகிறோம், ஒன்றுக்கு வரமாட்டோம். ஏன் அப்போ நாம் இந்த இதிலிருந்து வெளியே வரணும்னா சாமி என்ன கணக்கு போடணும், இவனுக்கு எதோ ஆப்போசிட்டாக கொடுத்தா வருவானா, அதை கொடுத்து தான் நான் வர வைக்கணும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் சாதகமாக கொடுத்து வர வைப்பார், சில பேர்த்துக்கு பாதகமாக கொடுத்தா தான் வருவோம். அப்போ கொடுத்தும் வர வைப்பார், அதில் கொம்பில் காலை எடுத்து வர வைப்பார். சரிங்களா? கொடுத்து வர வைப்பது சில பேருக்கு இருக்கலாம், சில பேர்த்துக்கு அங்கங்கே இது கொஞ்சம் எடுத்துட்டோம்னா இங்கே ஓடி வருவானா, எடுத்து தான் செஞ்சாகணும். அப்போ அவனுடைய கருணையை நாம் விளங்கிக் கொள்வது கடினம்ங்க. நமக்கு அன்பு செலுத்துவதை தவிர வேறு கடன் இல்லை. நடக்கிற நிகழ்வுகளுக்கு அவன் பார்த்து கொள்கிறான் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எனவே யார் மீதும் வருத்த வேண்டியதில்லை, எதுவும் அவன் அதான் ஒத்தவர் எல்லாம் சிவன் செயல் என்று அந்த ஒரு வரியில் முடிச்சுட்டாருங்க. அத்தனை பொருளும் அதுக்குள்ளே கிடக்கிறது. எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுவது தாங்க சிவயோகம்னு. சிவயோகம்னா என்ன? எது நடந்தாலும் சிவ செயல், எதுவாக இருந்தாலும். அந்த எதுவாக இருந்தாலும் தான் முடிஞ்சு போச்சு எல்லாமே. நீங்கள் எதுவாக அதுவான கேள்விகளை, எது நிகழணும், எது நடந்தாலும் அது சிவத்தினுடைய செயல் என்று கருதி விட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. நம்முடைய சிவபோக சாதத்தில் ஒரு பாட்டு சொல்ல, ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம், ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து.
நீ ஏன் அடுத்தால போய் நொந்துட்டு இருக்க? அவன் தான் ஏன் படைச்சா, அவன் தான் ஆக்கிறான், அவன் தான் அழிக்கிறான், நீ போய் அவன்கிட்ட கேள்விப்பட்டு இவனை பார்த்து ஏன் ஐயா வருத்தப்படுறங்கிற. நோக்குவது என் யாம் பிறரை நொந்து. எந்த ஒரு நிகழ்விலும் சிவம் நம்மை பக்குவப்படுத்துவதற்குரிய களத்தை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நம்மால் அவர் பக்குவம் ஆகணும், அவரால் நாம் ஆகணும். அப்படி ரெண்டு பேரும் ஆகக்கூடிய கணக்கு தான் டேலி பண்ணி ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. இல்லை என்ன நினைப்பாரு, இவருக்கு அவரால் ஆகாது, அவருக்கு ரெண்டு பேர்த்தையும் இங்கே வச்சிருப்பாரா என்ன, வெவ்வேறு கண்டத்தில் மாற்றி விட்டுருப்பார், நீ இங்கே பார்க்கவே பார்க்காதுன்னு அங்கே விட்டுருப்பார் இல்லையா. அப்போ இவரை கொண்டு தான் நமக்கு பக்குவம் ஆகணும், நம்மை கொண்டு தான் அவர் பக்குவம் ஆகணும். அப்போ நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒரு இடத்த ஒரு புள்ளியில் சேர்த்து வச்சா தானே ரெண்டு பேரும் பக்குவம் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், அவர் அப்படியே இருக்க போகிற நாம் அப்படியே ஆகணும், ரெண்டு பேர்த்து சேர்த்து வச்சு என்ன ஆகும். அப்போ இதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டக்கூடிய கணக்குகளே அல்ல. நம்ம நீங்கள் உள்ளே பூந்தீங்கன்னா கையை விரிச்சுக்கிட்டு, சாமி எனக்கு ஒன்றும் கணக்கு புரியல சாமி, நான் ஏற்கனவே லோக்கலில் இருக்கிற மேக்ஸ்லேயே ஃபெயிலு, இந்த வினை மேக்ஸில் நான் எங்கே போய் பாஸ் பண்ணது, கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமி நீ பார்த்துக்க பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி சாமி, நம்ம வேற ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, நம்ம முதல் மார்க் வாங்கினா என்ன 35 மார்க் வாங்க பாஸ் ஆனால் சரி, எப்படியா அந்த வினை கணக்கில் தப்பிச்சு கொஞ்சம் திருவடியை கூட சேர்த்து சாமி அப்படின்னு கும்பிட்டுக்க வேண்டிய தவிர்த்து வேறு ஒன்றும் நம்மால் செய்யக்கூடிய ஒன்றுமே இல்லை. இதை ஞானிகள் உணர்ந்ததுனால தான் எல்லாருமே இதை பாடியிருக்கிறோம். எல்லா அருளாளர்களும் இந்த உண்மையை நமக்கு அவரவர் நிலைக்கேற்ப அதை பதிவு செய்து கொடுத்துருக்கிறாங்க. அதனால் சிவத்தின் செயல் என்பதை நாம் உணர வேண்டும். அவனுடைய கருணை இல்லாமல் எந்த ஒன்றும் நம்மை நோக்கி வராது. நீங்கள் எப்போ இறைவனுக்கு ஆட்படுகிறீர்களோ அப்போ அவனுடைய அனுமதியின் பேரில்தான் எதுவுமே நிகழும். நீங்கள் ஆட்படலைனாவே அதுதான் நிகழும். ஆட்படாதவங்க அவரால் வந்துச்சு இவரால் வந்துச்சு நினச்சிட்டு உட்காந்துக்குவான். ஆட்பட்டவர்கள் இது சிவம், இது சிவத்தின் செயல், இது சிவத்தின் செயல் என்று நினைப்பது தான் நம்முடைய உள்ளம் ஆற்றுப்படுவதற்கான வழி. இல்லை நம்முடைய நெஞ்சம் என்ன ஆகாதுங்க, பக்குவப்படாது. பக்குவப்படாத பொழுது அவனை பெற முடியாது. அவனை பெறுவதற்கு எது பக்குவம், எல்லாம் சிவன் செயல் என்று எண், எல்லாம் சிவன் செயல் என்று எண். எங்கே தொட்டிங்கனாலும் உண்டு. என் அது பெருமக்கள் அதை ரொம்ப தெளிவாக பாடி பட்டினத்தார் பாடல் பார்க்கலாம், தாயுமான சுவாமி, அருணகிரிநாதர் எல்லோருமே இந்த கருத்தை வலியுறுத்தி இருப்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் சுருக்கமாக சொன்னாங்க, அவனன்றி ஓர் அணுவும் அசைய, அவன் இல்லாமல் அணுவோடு அசையாது. அப்புறம் வேறு எப்படி நமக்கு வரும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும்.